அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சரண்ராஜ். நம்ம சேனலுக்கு வந்தால் டிஎன்பிஎஸ்சி சேனல். நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா தினமும் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் சம்மந்தமான வீடியோக்களை அப்டேட் பண்ணிருக்கோம். இந்த வீடியோ பதிவில் 10 க்வெஸ்சன் டெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் எந்த இடத்தையும் தள்ளி தள்ளி பார்க்காம வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். க்வெஸ்சன் 1, கரகாட்டத்தை வேறு எவ்வாறு அழைக்கலாம்? குட ஆட்டம், கும்பாட்டம், கொம்பாட்டம், செப்பாட்டம். ஆன்சர், கும்பாட்டம். கரகாட்டத்தை கும்பாட்டம் என்றும் அழைக்கலாம். க்வெஸ்சன் 2, நீரர வரியா கரத்து என்ற பாடலடியில் கரகம் என்ற சொல் இடம்பெறும் நூல்: அகநானூறு, புறநானூறு, கலித்தொகை, நற்றிணை. ஆன்சர், புறநானூறு. நீரர வரியா கரத்து என்ற பாடலடியில் கரகம் என்ற சொல் இடம்பெறும் நூல் புறநானூறு. க்வெஸ்சன் 3, கரகாட்டத்தின் துணையாட்டம்: மயிலாட்டம், ஒயிலாட்டம், காவடியாட்டம், தேவராட்டம். ஆன்சர், மயிலாட்டம். கரகாட்டத்தின் துணையாட்டம் மயிலாட்டம். க்வெஸ்சன் 4, காவடியாட்டம் இச்சொல்லில் கா என்பதன் பொருள்: சோலை, பாரம் தாங்கும் கோல், கால், காவல். ஆன்சர், பாரம் தாங்கும் கோல். காவடியாட்டம் இச்சொல்லில் கா என்பதன் பொருள் பாரம் தாங்கும் கோல். க்வெஸ்சன் 5, ஒயிலாட்டம் ஆடுவோரின் வரிசை எண்ணிக்கை: 2, 4, 6, 8. ஆன்சர், 2. ஒயிலாட்டம் ஆடுவோரின் வரிசை எண்ணிக்கை 2. க்வெஸ்சன் 6, தேவராட்டம் என்பது யார் மட்டுமே ஆடும் ஆட்டம்? ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், முதியவர்கள். ஆன்சர், ஆண்கள். தேவராட்டம் என்பது ஆண்கள் மட்டும் ஆடும் ஆட்டம். க்வெஸ்சன் 7, உருமி என பொதுவாக அழைக்கப்படுவது: தேவதுதும்பி, சிங்கி, டோலாக், தப்பு. ஆன்சர், தேவதுதும்பி. உரும்பி என பொதுவாக அழைக்கப்படுவது தேவதுதும்பி. க்வெஸ்சன் 8, தேவராட்டம் எவ்வகை நிகழ்வாக ஆடப்படுகிறது? அழகியல், நடப்பியல், சடங்கியல், வாழ்வியல். ஆன்சர், சடங்கியல். தேவராட்டம் சடங்கியல் நிகழ்வாக ஆடப்படுகிறது. தேவராட்டம் என்பது நம்ம தமிழ்நாட்டில் ஆடப்படுகிற ஒரு நாட்டிய கலையாது. வேட்டையாடும் தொழில் செய்து வந்த கம்பளத்து நாயக்கர் இவங்க வந்து சடங்கியல் நிகழ்வாக தேவராட்டம் வந்து ஆடப்படுது. தேவராட்டத்தின் பொழுது பறை, உருமி போன்ற இசைக்கருவிகள் வந்து இசைக்கப்படுது. க்வெஸ்சன் 9, பாடல்கள் பயன்படுத்தாத ஆட்ட வகை: கரகாட்டம், பொய்க்கால் குதிரை, காவடியாட்டம், மயிலாட்டம். ஆன்சர், பொய்க்கால் குதிரை. பாடல்கள் பயன்படுத்தாத ஆட்ட வகை பொய்க்கால் குதிரை. க்வெஸ்சன் 10, தப்பு என்பது தோற்கருவி, துளைக்கருவி, நரம்பு கருவி, தொழிற்கருவி. ஆன்சர், தோற்கருவி. தப்பு என்பது தோற்கருவி. இந்த 10 க்வெஸ்சனில் நீங்கள் எத்தனை க்வெஸ்சனுக்கு சரியாக ஆன்சர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். க்வெஸ்சன் 1, தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல்: ஆன்சர், திருக்குறள். தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் திருக்குறள். க்வெஸ்சன் 2, காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம்: ஆன்சர், காவிரிக்கரை. காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் காவிரிக்கரை. கலைக்கூடமாக காட்சி தருவது: கலைக்கூடமாக காட்சி தருவது. ஆன்சர், சிற்பக்கூடம். கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம். நூலாடை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது: நூலாடை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நூல் கூட்டல் ஆடை. க்வெஸ்சன் 5, எதிர்கூட்டல் ஒழிக்க என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல்: ஆன்சர், எதிரொலிக்க. எதிர்கூட்டல் ஒழிக்க, எதிரொலிக்க. க்வெஸ்சன் 6, ராதாகிருஷ்ணன் என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர்: ராதாகிருஷ்ணன் என இயற்பெயர் கொண்ட கவிஞர் யார்? எப்பவுமே மறக்கக்கூடாது, தாராபாரதி. ராதாகிருஷ்ணன், தாராபாரதி.
கவிஞாயிறு என்னும் அடைமொழி பெற்ற கவிஞர். கவிஞாயிறு என்னும் அடைமொழி பெற்ற கவிஞர். ஆன்சர் தாராபாரதி. கவிஞாயிறு யார்? தாராபாரதி. க்வெஸ்சன் 8. விரல் நுனி வெளிச்சம் என்ற கவிதையை எழுதியவர் யார்? விரல் நுனி வெளிச்சம் என்ற கவிதையை எழுதிய கவிஞர். ஆன்சர் தாராபாரதி. விரல் நுனி வெளிச்சம் என்ற கவிதை எழுதியவர் தாராபாரதி. க்வெஸ்சன் 9. அல்ல அல்ல குறையாத அமுத சுரப்பியாக விளங்குவது? ஆன்சர் பாரத நாடு. அல்ல அல்ல குறையாத அமுத சுரப்பியாக விளங்குவது பாரத நாடு. க்வெஸ்சன் 10. காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர்? ஆன்சர் மதுரை. காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் வந்து மதுரை. இலக்கண அடிப்படையில் சொற்கள் வந்து எத்தனை வகைப்படும்? ஆன்சர் 4. இலக்கண அடிப்படையில் சொற்கள் வந்து 4 வகைப்படும். க்வெஸ்சன் 12. பெயர் சொல் வினை சொல்லின் தன்மையை மிகுப்படுத்த வரும் சொல்? ஆன்சர் உரி சொல். பெயர் சொல் வினை சொல் தன்மையை மிகுப்படுத்த வரும் சொல் வந்து உரி சொல். க்வெஸ்சன் 13. செயலை குறிக்கும் சொல்? ஆன்சர் வினை சொல். செயலை குறிக்கும் சொல் வினை சொல். க்வெஸ்சன் 14. கீழ் வருவனவற்றுள் பெயர் சொல் எது? பெயர் சொல் எது? ஆன்சர் நன்மை. நன்மை என்பது பெயர் சொல். க்வெஸ்சன் 15. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாடியவர்? ஆன்சர் பாரதியார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாடியவர் பாரதியார். க்வெஸ்சன் 16. பல மொழிகள் கற்ற புலவர். பல மொழிகள் கற்ற புலவர். ஆன்சர் பாரதியார். க்வெஸ்சன் 17. நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல்? ஆன்சர் தொல்காப்பியம். நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் வந்து தொல்காப்பியம். தமிழ் என்ற சொல் முதல் முதலில் ஆளப்படும் நூல். ஆன்சர் தொல்காப்பியம். தமிழ் என்ற சொல் முதல் முதலில் ஆளப்படும் நூல் வந்து தொல்காப்பியம். அடுத்ததா க்வெஸ்சன் 19. தமிழ்நாடு என்ற சொல் முதல் முதலில் ஆளப்படும் நூல்? ஆன்சர் சிலப்பதிகாரம். தமிழ்நாடு என்ற சொல் முதல் முதலில் ஆளப்படும் நூல் வந்து சிலப்பதிகாரம். க்வெஸ்சன் 20. தமிழன் என்ற சொல் முதல் முதலில் ஆளப்படும் நூல் வந்து அப்பர் தேவாரம். கமுகு அதற்கு பேர் பார்த்தீங்கன்னா பாக்கு. பாக்குடைய தாவர இலை பேர் பார்த்தீங்கன்னா கூந்தல். உழவர் என்னும் தமிழ் சொல் இடம்பெறும் பழந்தமிழ் நூல்? ஆன்சர் நற்றிணை. உழவர் என்னும் சொல் இடம்பெறும் பழந்தமிழ் நூல் வந்து நற்றிணை. பாம்பு என்னும் தமிழ் சொல் இடம்பெறும் பழந்தமிழ் நூல். ஆன்சர் குறுந்தொகை. அரசு என்னும் தமிழ் சொல் இடம்பெறும் பழந்தமிழ் நூல். அரசு. ஆன்சர் திருக்குறள். மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு? ஆன்சர் மணிப்பல்லவ தீவு. மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு வந்து மணிப்பல்லவ தீவு. மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரப்பியில் உணவு இட்ட பெண்? ஆன்சர் ஆதிரை. மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரப்பியில் உணவு இட்ட பெண் வந்து ஆதிரை. க்வெஸ்சன் 27. மணிமேகலையின் வேர்பெயர்? ஆன்சர் பசுப்பினை போக்கிய பாவை. மணிமேகலையின் வேர்பெயர் வந்து பசுப்பினை போக்கிய பாவை. கோவலன் மாதவியின் மகள் பெயர்? ஆன்சர் மணிமேகலை. கோவலன் மாதவியின் மகள் வந்து மணிமேகலை. க்வெஸ்சன் 29. தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இஜகத்தினை அழித்திடுவோம் என்று பாடியவர்? ஆன்சர் பாரதியார். தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இச்சகத்தினை அழித்திடுவோம் என்று பாடியவர் பாரதியார். க்வெஸ்சன் 30. மணிமேகலை டேஸ் நகரை சேர்ந்தவர்? ஆன்சர் பூம்புகார். மணிமேகலை பூம்புகார் நகரை சேர்ந்தவர். க்வெஸ்சன் 31. இடுகுறி பெயரை வட்டமிடுக. இடுகுறி பெயர் நம் முன்னோர்கள் வந்து அந்த காலத்தில் காரணம் கருதாமல் பெயர் வச்சிருப்பாங்க, அதற்கு பெயர் தான் இடுகுறி பெயர். எடுத்துக்காட்டு மண். காரண பெயரை வட்டமிடுக. காரண பெயர். ஆன்சர் வளையல். இடுகுறி சிறப்பு பெயரை வட்டமிடுக. இடுகுறி சிறப்பு பெயர். ஆன்சர் வாழை. இடுகுறி சிறப்பு பெயர் வாழை. 5. இது எவ்வகை பெயர்? ஆன்சர் பண்பு பெயர். குளம் இது எவ்வகை பெயர்? ஆன்சர் இடுகுறி பெயர். குளம் என்பது இடுகுறி பெயர்.
பெட்டி என்பது டேஷ் ஆகும். ஆன்சர் இடுகுறி பெயர். பெட்டி என்பது இடுகுறி பெயர். எளிதாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் எளிது கூட்டல் ஆகும், எளிதாகும். உள்ளத்தில் டேஷ் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். ஆன்சர் குற்றம். உள்ளத்தில் குற்றம் இல்லாமல் இருப்பதே சிறந்த அறமாகும். க்வெஸ்சன் 39. புத்தரின் வரலாற்றை கூறும் நூல். புத்தரின் வரலாற்றை கூறும் நூல். ஆன்சர் ஆசிய ஜோதி. புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி. நேர்மையான வாழ்வை வாழ்பவர். ஆன்சர் எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர். க்வெஸ்சன் 41. இரு பொருள்களில் ஒன்றை உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் வருவது. ஆன்சர் ஏகதேச உருவக அணி. இரு பொருள் இருக்குன்னா ஒன்றை மட்டும் உருவகப்படுத்திட்டு மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் இருப்பது ஏகதேச உருவக அணி. க்வெஸ்சன் 42. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி. ஆன்சர் புறப்பொருள் வெண்பா மாலை. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி. புறப்பொருள் வெண்பா மாலை. க்வெஸ்சன் 43. சுழன்று ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. ஆன்சர் திருக்குறள். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. க்வெஸ்சன் 44. முதல் மாந்தன் தமிழன், அவன் பேசிய மொழி தமிழ் என்று கூறியவர். ஆன்சர் தேவநேய பாவனார். முதல் மாந்தன் தமிழன், அவன் பேசிய மொழி தமிழ் என்று கூறியவர் தேவநேய பாவனார். க்வெஸ்சன் 45. நீரின்றி அமையாது உலகு இவ்வடி இடம் பெற்ற நூல். ஆன்சர் திருக்குறள். நீரின்றி அமையாது உலகு இவ்வடி இடம்பெற்ற நூல் வந்து திருக்குறள். க்வெஸ்சன் 46. பலகொற்றோம் யாம் என்று தற்புகழ வேண்டாம், அழகதிர் ஞாயிற்றை கைக்குடையும் காக்கும். சிலகற்றார் கண்ணும் முளவா, பலகற்றார்க்கு அச்சாணி அன்னதோர் சொல். இந்த அடி இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் நாலடியார். க்வெஸ்சன் 47. எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உணர்தலை. எத்தனை ஞானிகள் பிறந்த தரை, நீ இவர்களை விஞ்சித என்ன தடை? ஆன்சர் தாராபாரதி. க்வெஸ்சன் 48. சீவக சிந்தாமணி எனும் நூலை இயற்றியவர். ஆன்சர் திருத்தக்க தேவர். க்வெஸ்சன் 49. தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஆன்சர் பாரதிதாசன். க்வெஸ்சன் 50. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி, காமம் செப்பாது கண்டது மொழியுமோ இப்பாடல் அமைந்துள்ள நூல். ஆன்சர் குறுந்தொகை. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி, காமம் செப்பாது கண்டது மொழியுமோ இப்பாடல் அமைந்துள்ள நூல் வந்து குறுந்தொகை. இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.